ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கவின். நாலு நாளாக பார்த்தீங்கன்னா எனக்கு காய்ச்சல் காய்ஸ், அதனால தான் வந்து வீடியோவே போட முடியல. சில பேர் என்ன ப்ரோ லியோ ஃபீவரா அப்படிங்கிறீங்க. ஆடா பாவீங்களா, லியோ ஃபீவரா உண்மையான ஃபீவர் பாருங்க. மாத்திரையெல்லாம் போட்டு நானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஃப்ளோவாக வீடியோ போட்டுட்டு இருந்தேன், நடுவில் இந்த மாதிரி இடைஞ்சல்கள்லாம் வந்து கொஞ்சம் தடை பண்ணிருச்சு. இருந்தாலும் பழைய மொமெண்டமே திரும்பி கொண்டு வர வேண்டியது தான். ரெண்டு நாளில் வேற லியோவோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்த லியோவோட அப்டேட்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் காய்ஸ். கீப் காம் அண்ட் இறக்கடா இன்ட்ரோவை. லுக் அட் தி ரோலெக்ஸ் அண்டு ஆண்டனி தாஸ் சேரு. ஒருவேளை இருக்குமோ LCU பாடுறா. ரெண்டு பேர்த்தோட சேரு ஒரே டிசைனில் இருக்குது, ஆனால் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. ஒரே கடையில் வாங்கின சேருன்னு நினைக்கிறேன். அப்போ ஆண்டனி தாஸ் டேபிள் வந்து மார்ஷல் ஸ்பீக்கர் இருக்கா? அப்படி எதுவும் இல்லை. LCU இருக்கிற மாதிரியும் இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது. ஒரே குழப்பமாகவே இருக்குது காய்ஸ். லோக்கி இந்த குழப்பத்திலேயே நம்மளை வச்சிருக்காரு. லியோ கிளைமேக்ஸ் கனெக்ட் வித் விக்ரம் ரோலெக்ஸஸ் ரோலெக்ஸ் தாஸ். டே அப்பா நீங்கடா இங்கே, அதை நான் சொல்கிறேன். டே பெரியப்பாண்ணா நீங்கடா இங்கே, அதை நான் சொல்கிறேன். டே சின்னண்ணா நீங்கடா இங்கே, அதை நான் சொல்கிறேன். இருங்கடா உங்களை போலீஸ் விக்ரம் கிட்ட சொல்கிறேன். ஆமாம், கிளைமேக்ஸில் எல்லோரும் மீட் பண்ணால் இப்படி தான் காமெடியாக ஃபன்னாக போகுன்னு நினைக்கிறேன். டூ தெரிக்க விஜய் ரெஃபரன்ஸ்ன்னு ஜெயிலர் ஆடியோவில் இருந்துச்சு, விஜய் ரெஃபரன்ஸ்ன்னு ஜவான் ஆடியோவில் இருந்துச்சு. பட் நோ ஆடியோ லான்ச் ஃபார் விஜய். ஊரில் நடந்த எல்லா ஆடியோ லான்ச்லேயும் தளபதி விஜய் பற்றி பேசினாங்க, ஆனால் தளபதி விஜய்னால சொந்த ஆடியோ லான்ச்சில் பேச முடியாமல் போயிடுச்சு காய்ஸ். அதை நினச்சா வருத்தமாக இருக்குது. லியோ ஆடியோ லான்ச் கேன்சல்டு. விஜய் அசிஸ்டன்ட் ஹூ ரோட் 10 பேப்பர் குட்டி ஸ்டோரி அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீச். அது கிழிச்சு வீசிடுங்க தம்பி. குட்டி ஸ்டோரியும் கிடையாது, ஒரு ஸ்டோரியும் கிடையாது. லியோவில் ஸ்டோரி இருந்தால் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் ஏதோ பெரிய ப்ரெஸ் மீட் ஆட்டை வைக்க போகிறாங்களாமா, அதில் தளபதி வந்து குட்டி ஸ்டோரி சொல்ல தான் போகிறாரு, அதை கேட்டு என்ஜாய் பண்ண தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம். ஈவில் விஜய்னா எப்படி ஆடியோ லான்ச் நடத்தாமல் எல்லாத்தையும் ஆடியோ லான்ச் பற்றி பேச வச்ச மாத்தியா? என்னடா உண்மையான ஈவில் விஜய்னா மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆடியோ லான்ச் நடந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும், நடக்காமல் இருக்கிறது எல்லாத்துக்கும் வருத்தம் தான். விடாமுயற்சி போடு ஃபேன் அடிட்டா. விடாமுயற்சியும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இனி தாள ஃபேன்ஸு ஹாப்பி தான் என்னாச்சு. 15 வருஷமா நோ ஆடியோ லான்ச், நோ ஃபேன் கிளப், பட் ஸ்டில் ஏகே ஃபேன்ஸ் இஸ் மோஸ்ட் லாயல். ஆடியோ லான்ச் நடத்தி 15 வருஷம் ஆச்சு. அந்த மாதிரி 15 வருஷமா ஓட்டிட்டாரு ஆடியோ லான்ச் இல்லாம. வேற லெவல் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு இவரு. தளபதி லியோஸ் டூயிங் அப்சல்யூட் ரேம்பேஜ் அட் ஓவர்சீஸ் பாக்ஸ் ஆஃபீஸ். ஓப்பனிங் டே கிராஸ் மட்டும் 10 கோடி வந்து வரப்போகுதாமா ஓவர்சீஸ் அலோனில் மட்டும். யூகேல 32,000 டிக்கெட்டு புக்கிங்கு, அமெரிக்காவில் 250K புக்கிங்கு, ஜெர்மனில் 2,500 புக்கிங்கு, அப்புறம் 10,000 ஏதோ ஒரு ஊரில் புக்கிங்கு. சும்மா கொளுத்திக்கிட்டு இருக்கு லியோ ஓவர்சீஸில். புழக்க போகுது எல்லா ரெக்கார்டையும் பார்ப்போம். என்னடா அது, ஆண்டவர் விக்ரம் கெட்டப்பில் இருக்காரு. அதானே பிக் பாஸில் விக்ரம் கெட்டப்பில் வந்துட்டாரு. போடு லியோவில் கேமியோ கொடுத்துருப்பாரு போல அப்படின்னு சொல்லிட்டு LCU கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டாங்களே நம்ம பசங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு உண்மைட்டு. என்னதான் லியோவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டு இருந்தாலும் தளபதி 68 பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மீனாட்சி சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை போட்டாங்க. உடனே நம்ம ஆளுங்களுக்கு போட்டு இந்த மாதம் ப்ரெஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டாங்கல்ல. இன்னும் சில பேர் இந்த லியோ அப்டேட்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுவோம், இனி தளபதி 68 அப்டேட் தான்டா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு லெஜெண்ட்ஸ்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லியோ, அதுக்கப்புறம் தளபதி 68. ஓகேவா? ஹலோ பிக் பாஸ், இவனுக்கு சோறு தனி ட்ரெஸ் 1 கோடி ரூபாய் வேணால் கொடுங்க, ஆனால் லியோ ரிலீஸ் வரைக்கும் வெளியே விட்டுறாதீங்க. கூல் சீரியஸ், அவர் உள்ளே போய் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வெளியே இருந்திருந்தார்னா அவர் சைடு லியோக்கு ஏதோ ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. சிம் கார்டுனா ஜியோ, காஷ்மீர் கார்டுனா லியோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணியிருப்பாரு. மிஸ் ஆயிடுச்சு. இது என்ன மந்த்து? அக்டோபர் மந்த்து கொய்யால. இது லியோ மந்த்ரா? கரெக்டு. இந்த மாசத்தை லியோ மாசமா அறிவிச்சிட வேண்டியது தான். ஜஸ்ட் 2 மந்த்ஸ் ஃபார் 2024, ஜஸ்ட் 19 டேஸ் ஃபார் லியோ. வருஷம் இந்த வருஷம் சல்லுன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குல்ல காய்ஸ். பரவாயில்ல, லியோ ரிலீஸ் வச்சு இந்த வருஷத்தை ஓட்டிக்க வேண்டியது தான். லியோட தேர்ட் சிங்கிளாமா? அது பார்த்தீங்கன்னா லவ் ட்ராக்காமா, தளபதி த்ரிஷா காம்போல காஷ்மீரில் டான்ஸுங்கிறாங்க. என்னடா அது, லியோவில் பாட்டே இல்லைனாங்க, இப்போ என்னன்னா வரிசையாக சிங்கிளாக இறக்கிட்டு இருக்காங்க. சரி, அடுத்த சிங்கிளுக்கு வெயிட்டிங். தளபதி 68 பூஜா ஹேப்பன்டுனா ஓகே, மங்களகரமாக தளபதி 68 ஆரம்பிச்சாச்சு. காப்பாற்றி கரை சேர்த்தி விட்டுரு ஆண்டவா. தளபதி 68 படத்துக்கு பூஜை இன்று நடைபெறுகிறது, ஷூட்டிங் நாளை முதல் ஆரம்பம். மகிழ் திருமேனி அவர் ஃபீல் பண்ணிருக்காரா? கவலைப்படாதீங்க, விடாமுயற்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனி ஒரே ஃபன்னாக போக போகுது. லியோ ட்ரெய்லரு போடு, சிங்கி உட்கார வச்சுட்டாங்க எடிட் பண்ணி, வேற லெவல் ஃபன்னு. தளபதி 68 அக்டோபர்ல பாத்தீங்கன்னா T68 இருந்துச்சோமா, அதுக்கு எத்தனை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏதோ டைம் ட்ராவல் போடுவோங்கிறாங்க, ஆக்ஷன் போடுவோங்கிறாங்க, ஒன்றும் புரியல. தளபதி 68 பூஜையில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பிரபுதேவாலாம் வந்திருக்காங்க, அப்புறம் பிரியங்கா மோகன், மீனாட்சி, ஸ்னேகா, லைலா எல்லாரும் வந்திருக்காங்க. இது என்னடா வித்தியாசமான கேஸ்டிங்காக இருக்குது, இது எப்படி போக போகுதுன்னு பார்ப்போம். லியோ தாஸ், ஆண்டனி தாஸ், அர்வால் தாஸ் போடு, 3 பேர் மீட்டிங்கில் வேசிக்கிட்டு இருக்காங்க. பல டிசிஷன் எடுக்க போகிறாங்களாட்டிருக்கு. திடீர்னு பார்த்தா பீக்கி பிளைண்டர்ஸில் வர மாதிரி ஆகிட்டு இருக்கு போல. அட பாவீங்களா, இப்போ தான் பூஜையே போட்டாங்க, அதுக்குள்ளே வந்து எடிட் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க தளபதி 68க்கு. மாப்பிளைக்கு அவ்வளோ வெறி. உலகநாயகன் லெட்ஸ் வாய்ஸ் ஃபார் லியோ, கமல் வில் டெலிவர் தி ஃபேமஸ் டைலாக், விக்ரம் அண்ட் தளபதி வில் ரெஸ்பாண்ட் வித் திஸ் மோஸ்ட் ஃபேமஸ் டைலாக், தளபதி ஜாயின்ஸ் LCU. இதுக்கெல்லாம் சோர்ஸ் எங்கேருந்து வருதுன்னு தெரியல, இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கேட்டால் ட்ரஸ் மீ ப்ரோன்றது. பார்ப்போம் LCU இல்லையான்ட்டு. லியோ ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்கை விட்டாங்க பார்த்தீங்களா.
தளபதி வந்து ஹையண்ணா கூட சண்டை போடுற மாதிரி வெறித்தனமா இருந்துச்சு. இதை பார்க்கும்போது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு ஃபர்ஸ்ட்ல கூட்ட மாதிரி இருந்துச்சு. வெறித்தனம் லோக்கி பத்த வச்சு தெருக்கி விட்டாரு. பாப்போம் ஜெயிக்க போறது ஹையண்ணாவா இல்ல விஜய் அண்ணாவான்னு. பல பேர் புலியிலேயே இந்த ஃபைட் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. விடுங்க, லியோல பயங்கரமா கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, வெறித்தனமா தான் இருக்க போகுது. மேட்லி வெயிட்டிங் ஃபார் ரெஸ்டாரன்ட் சீன் வென் லியோ தாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் டு பேட் ஆஸ் ராட்சசன் முகம். ஆஹா, ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்ல தான் இப்படி ஆகுமா? இன்னும் இதை உனக்கு விடவே மாட்டேங்கிறானுங்களே, உண்மையிலேயே ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் தான் ஆயிருமோ? அதுல எங்கேயா ஹையண்ணா ஃபைட்லாம் வந்துச்சு சொல்லுங்க. ட்ரெய்லர் ஃபார்ம் அக்டோபர் 5, அண்ணா வராரு வெளியே விடு. அண்ணா வந்தோடனே சோசியல் மீடியாவே அப்படியே ஆடி போகுது, சர்வர் ஃபுல் லேங்கு தான். ஜவான் ஃபெல்ட் லைக் ஐ வாஸ் மேக்கிங் 3 ஃபிலிம்ஸ். அட ஆமாங்கய்யா, அனிருத்துக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கு. ஆஹா, ஒரு படம்னு சொல்லிட்டு இத்தனை படத்துக்கு மியூசிக் போட வைக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டாரு. தளபதி 68 பூஜா பிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லியோக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு வெங்கட் பிரபு. நல்ல மூ. அயலான் வந்து ஏலியன் இருக்க மாதிரி பிக்ஸ் விட்டுருந்தாங்க, அதை லியோக்கு சிங்கத்தோட போட்டாங்க. கங்குவாக்கு கழுகு, விடாமுயற்சிக்கு யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டாங்க. ஏகே ஃபேன்ஸ் இல்லைனா போங்கண்ணா, எனக்கு மனசே இல்லை. கவலைப்படாதீங்க, ஆரம்பிச்சிட்டாங்க, இனி வெற்றி தான். விஜய்னா ஃபைட் வித் அனிமல்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ டூப்பு. யோ இருங்கயா, வெறித்தனமான ஃபைட் காத்துக்கிட்டு இருக்கு, இப்படிலாம் சொல்லக்கூடாது. டே அக்டோபர் ஆளை பார்த்தா டம்மியா இருக்க, ஆனா பயங்கரமான என்டர்டைன்மெண்டா இருக்கியே. லியோ வருது, வேர்ல்டு கப் இருக்கு, பிக் பாஸ் இருக்கு, எல்லா ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இந்த அக்டோபர் இருக்கு. லீவு 2-3 இருக்கு, ஜாலி தான். பேடாஸ் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா இந்த மாத்திரையெல்லாம் உடைக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அதே மாதிரி சீன் தானே விக்ரம் ரோலக்ஸ் சென்ட்ரில இருந்துச்சு. அவ்வளவுதான் கைஸ் எல்சியு அப்படிங்கிறாங்க. இப்படி குட்டி குட்டி ஹிண்டை வச்சு எல்சியுன்னு முடிவு பண்ணிக்கலாமே தவிர பெரிய ஹிண்ட் எதுவுமே மாட்ட மாட்டேங்குது. ஐயன் கூட ஃபைட் டைம் டிராவல் பண்ணி அக்டோபர் 5 கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க சார். விடுங்க பாஸ், இன்னும் 2 நாள் தான் இருக்கு. டைம் பாஸ் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு சர்வ சாதாரணம், டக்குன்னு வந்துடும் பாருங்க. அக்டோபர் 5 லியோ ட்ரெய்லர், விஜய்னா ஹையண்ணா ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஹவு இட் ஸ்டார்ட்ஸ் ஹவு இட் எண்ட்ஸ். பர்றா இந்த வெள்ளை செட்டை பேண்ட் போடுறப்ப தான் இந்த ஹையனா கூட சண்டை போடுறாரு. படத்தில் இந்த சீன் வரும்போது பார்த்துக்கிட்டே இருங்க, இந்த காஸ்டியூம் வந்தால் ஹையனா கூட சண்டைன்னு அர்த்தம். அக்டோபர் 5 லோக்கி சம்பவம். பர்றா லோக்கி சீசன் 2 வரப்போகுது, அப்போ தான் லியோட ட்ரெய்லர் வரப்போகுது. எல்சியூ ஈக்குவல் டு எம்சியூ எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கல்ல, வெறித்தனம். விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 4-ஆம் தேதியிலிருந்து அசர்பை சேனலில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆரம்பமே வெளிநாட்டிலிருந்து எடுக்கிறாங்க, என்ன மாதிரி கதைன்னு தெரியலையே. தளபதி 68 ஃபேன் எடிட்டா, தளபதி வந்து ஏதோ சின்ன வயசு கெட்டப்பில் வந்து வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. சிஜியெல்லாம் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்டிக் போயிடுறாரா? பாடுறா உடனே சலார் வச்சு ரீமேக் பண்ணிட்டாங்க. நீங்கள் மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார், அயனாவாக இருந்தாலும் பொழந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அயனாவை பொழக்க போகிறாங்க. மேனேஜர் டு டீம், இஃப் எனி ஒன் வாண்ட்ஸ் லீவ் திஸ் மந்த் இன்ஃபார்ம் மீ நவ் இட் செல்ஃப். டூட் 1 அக்டோபர் 19, டூட் 2 அக்டோபர் 19, டூட் 3 அக்டோபர் 19. மேனேஜர் என்னடா வரிசை அக்டோபர் 19ங்கிறீங்க, பின்ன தலைமை படம் வருது இல்லை, கண்டிப்பாக லீவ் கொடுத்தே ஆகணும் அப்படிங்குவாங்க. ஈவன் ஸ்டெப்பிங் அவுட் ஆஃப் அவர் ரூம்ஸ் வெதர் கண்டிஷன் வாஸ் அன் பாருங்களேன், காஷ்மீர் குளிர் தாங்க முடியலங்கிறாங்க. அந்த குளிர்ல வெறும் சட்டையோட சண்டை விட்டுருக்காரு, வெறித்தனம். முதுகில் ஏதோ ரத்த காயமாட்டிருக்கு, ஹையண்ணாவோட வேலைன்னு நினைக்கிறேன். வெறும் கம்பை வச்சு அடிச்சு துரத்துறாரு ஹையண்ணாவை தளபதி, வெறித்தனம். அர்ச்சனாக்கள் பத்தி அவங்க ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, வித் அவர் ஆல் லவ் அண்ட் சப்போர்ட் வி ஸ்டார்ட் அவர் 25th ஃபிலிம் ஆஃப் அவர் தளபதி விஜய் சார். லியோக்கு அப்புறம் காஸ்ட் குரூ அப்டேட்ல விடுவோம், ஹை ஆக்டேன் ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்ஷன் ஃபிலிமா போடு. லாஸ்ட் VFX ஒர்க்ஸ் ஆஃப் மூவிங் பிக்சர்ஸ் லியோ VFX டீம் பார்த்தீங்கன்னா காட்ஸில்லா பேட்மேன் பிகின்ஸ் அந்த டீமை பிடிச்சிருக்காரு லோக்கி. இப்போ வெறித்தனமாக இருக்க போகுது, ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது லியோ. ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரி 110 feet ஃபேன் க்ரௌட் ஆர்ட் கோயிங் டு ஹேப்பன் அட்டு திருவாந்திரம் புலுவிழா பீச் ஹார்ட் ஆஃப் லியோ. ஓடு ஃபேன்ஸ் எல்லாம் வெறித்தனமாக இந்தியா ஃபுல்லாக காத்துக்கிட்டு இருக்காங்க. கௌதம் வாசுதேவன் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, லியோ படத்தை பார்த்து மைண்ட் ப்ளோயிங் ஃபிலிமாமா, டப்பிங் அப்போ ஒரு சீன்லாம் பார்த்தாராமா, சூப்பராக வந்திருக்கு அப்படிங்கிறாரு. இதுதான் எல்லாரும் சொல்கிறாங்க. இவங்க இப்படி சொல்லும் போதே இப்பயே பார்த்தாகணும்னு வெறி ஆகுது. நீங்கள் ஆக்டரா டான்ஸரா இல்லை சிங்கரா? மூணு. ஆமாம், இப்போல்லாம் தளபதி வந்தாவே மேண்டேட்ரியாக ஒரு பாட்டை பாடிடுறாரு, அதுவும் சூப்பர் ஹிட் ஆயிடுது, ஃபேன்ஸும் ஹாப்பியாக இருக்காங்க. சரி ஓகே கைஸ், இந்த லியோ அப்டேட்டு மீம் ரிவ்யூ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லியோ படம் 1000 கோடி அடிக்கிற முதல் தமிழ் ஃபிலிமா ஆகுமா, என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? அதான் ஜவான் நடிச்சிருச்சு இல்லை, அதுவே தமிழ் படம் தான் அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. இருந்தாலும் தமிழ்லேருந்து வந்த முதல் படம் லியோவை தான் வந்து 1000 கோடி அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நான் வேறு ஒரு சிறப்பான தரமான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். கவின் அருமி, பாய்.